வெல்கம் டு தமிழன் கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐடிபிஐ பேங்க்ல இருந்து 650 அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் எங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளோட சென்னை ஜோனுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களும் அந்தமான் நிக்கோபார் தீவை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும், 9 மாதம் வந்து நீங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ் போவீங்க, 3 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் ஐடிபிஐ பேங்க் பிரான்ச்சஸில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 265 வேகன்சியும், எஸ்சிக்கு 97 வேகன்சியும், எஸ்டிக்கு 48 வேகன்சியும், ஓபிசிக்கு 175 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 65 வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக 650 வேகன்சி. இதுக்கு முன்னாடி ஐடிபிஐ பேங்க்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 920 வேகன்சி இருந்தது. அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/7/2021 முன்னாடி நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மினிமமா 60% மார்க் வச்சிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் 55% மார்க் வச்சுருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/7/2021 அப்போ உங்களோட வயசு 21 வயசுக்கு மேலே 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2/7/1993 அப்புறம் பிறந்தவங்க, 1/7/2000 முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் 38 வருஷம் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் இருக்கும்னு சொன்னல, அந்த கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் 9 மாதத்துக்கு 2500 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரான்ச்ல இன்டர்ன்ஷிப் இருக்கும், அந்த 3 மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 இயரை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட சம்பளம் 36,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பெங்களூர் இல்லைனா நொய்டாவில் இருக்கும். இந்த ட்ரைனிங்காக நீங்கள் 3,00,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 3,00,000 ரூபாயை ஒரே டைமில் கட்டினாலும் கட்டிக்கலாம், இல்லைனா லோன் மாதிரி வாங்கி லோனை வந்து உங்களோட 1 இயர் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஐடிபிஐயில் ஒர்க் பண்ணும் போது கட்டுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியும் கட்டிக்கலாம். லோன் போட்டிங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட உங்களோட சம்பளத்திலேருந்து காசு பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அந்த லோன் அமௌண்ட்டு. ஒரே டைமாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் சம்பளத்தையும் உங்களோட அக்கௌண்ட்க்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து 200 மார்க்குக்கு நடக்கும். ஒரு க்வெஸ்டின்க்கு 1 மார்க்கு, தப்பான க்வெஸ்டின்க்கு 0.25 மார்க்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. இதில் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனுக்கு 60 மார்க்குக்கு இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 40 மார்க்குக்கு இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து 40 மார்க்குக்கு இருக்கும். ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ் வந்து 60 மார்க்குக்கு இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்குதுன்னா, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் நடக்குது. இதை கிளியர் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ கிளியர் பண்ணுறவங்களுக்கு ட்ரைனிங் 1 இயர். ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜராக ஐடிபிஐ பேங்க்கில் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 10/8/2021 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா, 22/8/2021 அப்போ முடியுது. இவங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டாங்க. எக்ஸாம் டேட் எப்போனா 4/9/2021 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.